நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. மனதிற்கு பிடித்த ராஜகுமாரனை தேர்ந்தெடுத்து விட்டாளா? அதைத்தானே சொல்ல வந்தீர்கள் தாங்கள். பிறகு இதிலே தாம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்படி பிரபாவதி யாராவது ராஜகுமாரனை திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். அந்த ராஜகுமாரோடு சேர்த்து வைப்பேன். சொல்லுங்கள், யார் அந்த பாக்கியசாலி ராஜகுமாரன்? எனது அன்பான மகளின் மனதை வென்றவன் யார் அவன்? பாரதியின் இளவரசன் பிரத்யும்னன். பிரத்யும்னனா? அந்த மாட்டடையின் கிருஷ்ணனின் மைந்தனா? பிரபாவதி! வஜ்ரநாப் தந்தையே! பாட்டிமா, பிரபாவதியை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். நான் இந்த துரோகியின் தலை துண்டி தெரிய விரும்புகிறேன். இவளின் செயலால் நான் எனது எதிரியின் முன்னால் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை. கிருஷ்ணனின் புத்திரன் பிரத்யும்னனை இவள் காதலிக்கிறாளாம். இனி இவள் உயிரோடு இருக்கக்கூடாது. நல்ல விதமாகவே பேச மாட்டாயா? நீ நடக்க போவதை நடக்க விடாமல் தடுக்க விரும்புகிறாய். ஆனால் யாராலும் நடக்க போவதை மாற்றி அமைக்க முடியாது மகனே. மாற்றி காட்டுகிறேன் பட்டிமா, நான் மாற்றி காட்டுகிறேன். நீ ஒன்றும் பகவான் இல்லை வஜ்ரநாப்.
நான் தான் பகவான் பிரபாவரி பிறப்பிற்கு நான் தான் காரணம். அதனால் அவளுக்கு நானே பகவான் ஆவேன். அதோடு நானே அவளுக்கு யமனும் ஆவேன். ஆனால் மகனே, இவள் உன்னுடைய மகள். பட்டிமா, சற்று சும்மா இருங்கள். நான் இந்த குற்றவாளிக்கு இவளின் குற்றத்திற்கான தண்டனையை நிச்சயம் தருவேன். ராஜகுமாரி பிரபாவதி, நீ சொல், அசுரர்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு அசுர நீதி சொல்வதற்கிணங்க என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? மரண தண்டனை தந்தையே. இங்கு நீ எனக்கு செய்த துரோகத்திற்கு உனக்கு நான் என்ன தண்டனை தர வேண்டும் என்கிறாய்? மரண தண்டனை தந்தையே, குற்றவாளி உங்கள் முன்னே இருக்கிறேன். எனக்கு மரண தண்டனை கொடுங்கள். நீங்கள் உங்கள் மகளையே கொன்று விடுவீர்களா? உங்களது இந்த வாள் இதுவரை துரோகிகளின் ரத்தத்திலே தோய்ந்திருக்கின்றது. இன்று நீங்கள் இந்த வாளால் பிரபாவதியின் ரத்தம் சிந்த போகிறீர்களா? கொன்றுவிடு, இவளை கொன்றுவிடு. உனது இதயத்தின் ஒரு பகுதியை தூள் தூளாக்கிவிடு. ஏன் நிறுத்திவிட்டாய் வஞ்சிரனா? உன்னுடைய வீரத்தை ஒரு பாதுகாப்பற்ற களங்கமற்ற பெண்ணிடம் காட்டு. எடு உன்னுடைய. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் தந்தையே. உனது இந்த குற்றத்துக்காக உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் பிரபாவதி. தந்தையே, நான் உங்கள் மகள். உங்கள் கௌரவம் தான் எனக்கும் கௌரவம். நான் எப்போதும் உங்கள் கௌரவத்திற்கு களங்கம் வர விட மாட்டேன் தந்தையே. இனி நான் பிரத்யும்னனை ஒருபோதும் மணக்க மாட்டேன் தந்தையே. ஒருபோதும் மணக்க மாட்டேன். உன்னை மனம் செய்து கொள்வதற்கு அந்த பிரத்யும்னன் இனி உயிரோடு இருக்க மாட்டான். அந்த துவாரகா கிட்டனின் மகன் பிரத்யும்னன் உன்னை காதலித்து குற்றம் புரிந்து விட்டான். அதற்காக நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பேன். இப்போது நான் துவாரகையை தாக்குவது மிகவும் அவசியமாகிவிட்டது. நான் தாக்குதல் நடத்தி துவாரகாவில் நாசத்தை விளைவிப்பேன். கிருஷ்ண பலராமருடன் சேர்த்து பிரத்யும்னனையும் யமலோகம் அனுப்பி வைப்பேன். பிரபு, வஜ்ரநாப் ஒரு மாபெரும் படையை திரட்டிக் கொண்டு துவாரகையை நோக்கி வருகிறான். சேனைகளோடு அல்ல தேவி, விருந்தினர்களை அழைத்துக் கொண்டு துவாரகை நோக்கி வருகின்றான். விருந்தினரா? ஆம் தேவி, வஜ்ரநாப் சேனைகளாக நினைத்து அழைத்து வருவது விருந்தினர்கள் தான்.
நீயும் தெரிந்து கொள் தேவி, பிரத்யும்னனுக்கும் ராஜகுமாரி பிரபாவதிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. பிரபு, நீங்கள் இந்த லீலையையும் நடத்தி காட்டக்கூடியவர்தான். பலே பிரபு பலே, இத்தகைய அரிய திருமணத்தை நடத்தினால் நன்றாகத்தான் இருக்கும். பிரபு, அந்த வஜ்ரநாப் ஒருவேளை தொடக்கத்திலேயே பிரத்யும்னனுக்கு துணைவியாக பிரபாவதியை ஏற்றுக்கொண்டால் பிறகு இந்த விரோதத்திற்கு முடிவும் நட்பிற்கு தொடக்கமும் உருவாகிவிடும். பிரபு, நீங்கள் எப்போதும் எந்நேரமும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்த உலகின் நன்மைக்காக அரிய காவியங்களை படைக்கிறீர்கள். சமுதாயத்தில் அநியாயத்தையும் அட்டகாசத்தையும் ஒடுக்கவே இவ்வாறு செய்கிறீர்கள் பிரபு. தேவி, மனிதனுடைய அறிவு ஆணவம் துவேஷம் போன்ற எதிரியுடன் நட்புறவு கொள்ளும் போது அந்த தீய அறிவே மனிதனின் செயலை ஆட்டி படைக்கிறது. அவனுக்கு அதனால் சரியான முடிவெடுக்கும் திறன் இருக்காது. அசுரராஜன் வஜ்ரநாபும் இந்நிலையில்தான் உள்ளான். அவன் தனது தன்னம்பிக்கையே தனது பாதுகாப்பு கவசமாக நினைக்கின்றான். தேவி, அது தன்னம்பிக்கை அல்ல, ஆணவம்தான். தவிர ஆணவம் எப்போதும் பாதுகாப்பு கவசமாக இருக்காது. அது தேவரோ இல்லை அசுரரோ இல்லை மனிதரோ. தேவி, ஆணவம் மனிதனை அத்தகைய இருண்ட பாதாளத்தில் விழ வைக்கிறது. அதிலிருந்து யாராலும் வெளிவர முடியாது. பலே பிரபு பலே, எத்தகைய மாபெரும் உண்மையை சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். அப்போதும் வஜ்ரநாப் அந்த உண்மையை அறிய முயற்சி கூட செய்வதில்லை. வஜ்ரநாப் இந்த உண்மையை அறிவதற்காகத்தான் பாட்டியின் மூலமாக நான் எத்தனையோ முறை அறிவுறுத்தினேன். ஆனால் அந்த மூர்க்கன் அறிவற்ற வஜ்ரநாப் அந்த அறிவுரைகளை புரிந்து கொள்ளவில்லை. தேவி, வஜ்ரநாப் பழி வாங்கும் வெறியில் மூழ்கியுள்ளான். எந்த துரியோதனனை வஜ்ரநாப் தனது நண்பனாக நினைக்கிறானோ அந்த துரியோதனனின் முடிவு கண்ணெதிரே இருந்தும் கூட இந்த வஜ்ரநாப் பழிவாங்கும் வெறியின் பிடியினில் சிக்கி துவாரகையை தாக்குவதற்கு இன்று வந்து கொண்டிருக்கின்றான். தேவி, ஒரு வீரமுள்ள ஆண்மகன் தனது வீரத்தின் மீது கர்வம் கொள்வது இயல்பானது. இருந்தும் அந்த வீரத்தையே தனது மாபெரும் அஸ்திரமாக நினைப்பதும் நடக்கப் போவதை நடக்க விடாமலும் நடக்க முடியாததை நடத்தி காட்டவும் தவறான எண்ணத்தில் முயற்சி செய்வது துச்சாதனனை போல தனது அழிவுக்கு அழைப்பு விடுவதற்கு சமமானது. ஆனால் பிரபு, வஜ்ரநாபின் இந்த ஆணவத்தின் காரணமாக பிரபாவதி ஏன் துக்கப்பட வேண்டியுள்ளது? இதில் அவளது தவறேதும் இல்லையே. நீ பார்க்கவில்லையா தேவி, துரியோதனன் துச்சாதனின் ஆணவத்தின் பாதிப்பை குருகுலம் முழுவதும் ஏற்க வேண்டி வந்ததே. தேவி, வஜ்ரநாப் துரியோதனனை போன்ற தீயவர்களின் தீய செயல்களின் பாதிப்பை அந்த குலமே சுமக்க வேண்டி வரும். இவர்களது தீய செயல்களின் பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தேவி, ஆண்மகனின் வாழ்வில் ஒரு பெண்ணின் மகத்துவம் என்னவென்று இந்த வஜ்ரநாபை போன்ற ஆணவக்காரர்களுக்கு தெரியாது. மகளது உருவில் பெண் தந்தையின் கண்களை குளிர்விக்கின்றாள். மனைவியாக அவள் கணவனின் வெகுமதியாகிறாள். பிறகு தாயாக பெண் குழந்தைகள் மீது தாய்ப்பாசத்தை பொழிகிறாள். அவள் தன் குழந்தைகள்தான் உலகம் என்று நினைக்கிறாள். அந்த பெண் இல்லாமல் ஆண்மகன் பெருமை அடைகிறான். தேவி, பெண்ணே ஆண்மகனின் அன்பின் பெருமிதத்தின் அடையாளம், பெண்ணே ஆண்மகனின் மரியாதை. தவிரவும் பெண்ணே ஆண்மகனின் கௌரவம். பெண் இருந்தால் படைப்பு இருக்கும், பெண் இல்லையேல் படைப்பே இல்லை. பெண் இல்லாது ஒரு ஆண்மகன் பூஜ்யமாகின்றான்.
இந்த உண்மையை வஜ்ரநாபை போன்ற தீயவர்கள் அறிந்து கொண்டு விட்டால் இவ்வுலகில் என்றுமே பெண்களுக்கு அவமானம் ஏற்படாது. ஆனால் பிரபு, இந்த சமயத்தில் வஜ்ரநாப் இவை அனைத்தையும் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. அவன் போர் புரிவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். தாம் அவனை தடுக்கப் போவதில்லையா? தேவி, வஜ்ரநாப் நம்முடைய வருங்கால சம்பந்தி. அதனால் நம்முடைய சம்பந்தியை பிரத்யும்னனே முதலில் வரவேற்பான். அவன் அருகில் பலராமண்ணாவும் நானும் இருப்போம். விருந்தினர்களை வரவேற்பதில் எந்த குறைவும் இருக்காது. மேள தாளங்கள் ஒலிக்கும், சங்கநாதம் முழங்கும். விடுங்கள் தந்தையே, என்னால் உங்களுக்கு அவமானம் நேர்ந்து விட்டது. என் பொருட்டு நீங்கள் தலை குனிவதை நான் விரும்பவில்லை. நீங்கள் அசுரர்களின் மானம், அசுரர்களின் புகழ். ஒரு மகளால் தந்தைக்கு அவமானம் நேர்ந்து விட்டால் அந்த மகளுக்கு உயிர் வாழ எந்த உரிமையும் இல்லை. எனக்கும் உயிர் வாழ எந்த உரிமையும் இல்லை. தந்தையே, எனது இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனம் பிரபாவதி? என்னை விட்டு விடுங்கள் தாயே, என்னை விட்டு விடுங்கள். என்னை விட்டு விடுங்கள் அல்லவா? அப்படி என்றால் இதோ இந்த வாளை எடுத்துக்கொள். பிரபாவதி, நீ தற்கொலை செய்து கொள்ள விரும்பினால் தாராளமாக செய்து கொள். ஆனால் அதற்கு முன்பாக நீ மேலும் இரண்டு உயிரை போக்க வேண்டும். முதலில் உனது தாயான என்னையும், பிறகு பாட்டி அம்மாவையும் கொள். இல்லை தாயே, இல்லை தாயே. பிரபாவதி, நீ உனது தாய் மற்றும் பாட்டியின் உயிராவாய். இனி மறுபடியும் தற்கொலை எண்ணம் மனதில் எழுந்தால் என்னை மன்னியுங்கள் தாயே. நீ உன் தந்தையின் மான மரியாதையை காக்க உனது உயிரை விடக்கூட தயாராகி விட்டாய். இதை பார்த்த பின்பு நீ எதிரியின் மகன் பிரத்யும்னனிடம் உன் மனதை பறிகொடுத்து அசுர குலத்தின் மான மரியாதைக்கு ஏன் களங்கம் ஏற்படுத்தினாய் என்று புரியவில்லை. நான் மதிமயங்கி விட்டேன் தாயே. ஆனால் எவ்வாறு மயங்கினாய் மகளே? வானத்தில் பறந்தால் இந்த பலன்தான் கிடைக்கும். எனக்கு இந்த விவரம் முன்பே தெரிந்திருந்தால் நான் என் தோழிகளுடன் பறந்து சென்றிருக்கவே மாட்டேன் தாயே. வானத்திலா? ஆம் தாயே, அன்றிரவு நான் தோழிகளுடன் சேர்ந்து வானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நானும் தோழிகளும் புஷ்பக விமானத்தில் வானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது வஜ்ரபுரி நகரத்தை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டோம். அப்போது திடீரென நான் புல்லாங்குழலின் இனிய கீதத்தை கேட்டேன். அத்தனை மனமயக்கும் புல்லாங்குழல் இசையை நான் இன்று வரை கேட்டதில்லை. அங்கிருந்தால் அந்த இடத்தில் ஒரு அழகிய இளைஞன் புல்லாங்குழல் வாசிப்பதை பார்த்தேன். அதன் இசையில் மயங்கி நான் அவனை நோக்கிச் சென்றேன். ¶¶
கொலுசு சத்தம் கேட்டு அவர் கண்ணை திறந்தார். என் எதிரே வந்து நின்றார். தாயே, பிரத்யுமனுடன் முதலும் முடிவுமான சந்திப்பு அதுதான். அதன் பிறகு நான் பிரத்யுமனை சந்திக்கவே இல்லை. ஆனால் பிரத்யுமனை என்னால் மறக்க முடியவில்லை. நான் என் மனதில் உள்ள அனைத்தையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் தாயே. நீங்கள் சொல்லுங்கள் தாயே, இதில் நான் செய்த தவறு என்ன? அப்படி நீங்கள் என்னை குற்றவாளியாக நினைத்தால் அசுரகுலத்தின் மான மரியாதையை காக்க நான் எனது காதலை பலி கொடுத்து விடுகிறேன் தாயே. நீ எந்த தப்பும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை மகளே. தாயே. ஆம் மகளே, அப்படி தவறு நடந்திருந்தால் அது நம் விதி செய்ததுதான். தாயே, மகளே, பாவதி, பிரபு, இது என்ன லீலை பிரபு? ஒருபுறம் பிரபாவதி உங்களிடம் பக்தி கொள்கிறாள், ஆனால் மறுபுறம் பிரபாவதியின் அறிவற்ற தந்தை வஜ்ரநாப் உங்களை போன்ற சர்வ சக்திமானின் முன்பு தன்னுடைய பலத்தை காட்டுகிறான். பிரபு, உங்களது லீலை வினோதமானது. உங்கள் லீலைதான் எத்தகையது பிரபு? நீங்கள் சிலரது வயிறை நிரப்புகிறீர்கள், சிலரை பட்டினி கிடக்கவும் செய்கிறீர்கள். நீங்கள்தான் கண்களை தருபவர், ஆனால் அந்த கண்களின் பார்வையை பறிப்பவரும் நீங்கள். இது என்ன லீலை? உங்கள் இந்த லீலையின் அர்த்தம் என்ன பிரபு? ஹே தபஸ்வினி, பிரபு, கொடுப்பவனும் நான் தான், அதை பறிப்பவனும் நான் தான், சக்தியை வழங்குவதும் நான் தான். அந்த சக்தியை யாரேனும் தவறாக பயன்படுத்தினால் அப்போது அதற்கு தண்டனை வழங்குவதும் நான் தான். இருந்தும் எவரது விதியையும் நான் மாற்றி அமைப்பதில்லை, ஏனெனில் எவரது விதியையும் நான் நிர்ணயிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தங்களது செயல்களின் பலன்கள் மூலம் தங்களது விதியை நிர்ணயிக்கிறார்கள். புண்ணியம் செய்பவர்கள் சுகம் பெறுகிறார்கள், பாவம் செய்பவர்களோ துக்கத்தை. நான் அனைவரும் திருந்த வேண்டும் என்று அவகாசம் தருகிறேன். அப்போதும் எவர் ஒருவர் திருந்தவில்லையோ அவர் தனது செயல்களின் பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஒளி மற்றும் இருளின் இந்த யுத்தம் நிரந்தரமானது, ஆனால் இந்த யுத்தத்தில் இறுதி வெற்றி ஒளிக்குத்தான் கிடைக்கும். இந்த உண்மையை அறிந்த பிறகும் வஜ்ரநாபை போன்ற தீயவர்கள் இருளின் பாதையையே தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்த இருள் அதர்மம், அநியாயம், அநீதி, ஆணவத்தின் உறைவிடம். வஜ்ரநாபை போன்ற தீயவர்களுக்கும் நான் எனது சக்தியின் சுயரூபத்தை நிச்சயம் காட்டுவேன். எப்போதும் ஆணவத்திற்கு ஆட்பட்டு அத்தகைய தீயவர்கள் எனது சுயரூபத்தையே அறிந்து கொள்ள மறுக்கிறார்கள், அதனால் முடிவில் அடிந்து போகிறார்கள். பிரபு, பிரபு, நீங்கள் வஜ்ரநாபை மன்னித்து விடுங்கள் பிரபு. ஏ தபஸ்வினி, புரிந்து கொள், நான் நடுநிலையானவன். எனக்கு எவரிடமும் வெறுப்போ விருப்போ அல்லது எவரிடமும் விரோதமோ கிடையாது. வஜ்ரநாப் மீதும் எனக்கு விரோதம் இல்லை.
யார் உலக நலனுக்கான நியதிகளுக்கு புறம்பாக நடக்கின்றாரோ, விதியின் நிர்ணயத்தை மாற்றுவதற்கு முயல்கின்றாரோ, அவர்களுக்கு தண்டனை அளிப்பது அனைத்தையும் விட எனது முழுமுதற் கடமையாகின்றது தபஸ்வினி. அதுதான் எனது தர்மம். இந்த தர்மத்தை நிலைநாட்டவே நான் இந்த உலகில் அவதரித்தேன். இதற்கு அர்த்தம் பிரபு, நீங்கள் வஜ்ரநாபை தண்டிப்பீர்களா? அது தவறென்று நினைக்கிறாயா? ஆனால் பிரபாவதியை நினைத்து பாருங்கள், அவள் களங்கமற்றவள். பிரபாவதியை பற்றி நீ கவலைப்படாதே, பிரபாவதி பிரத்யும்னனை மணமுடிப்பாள். இதன் அர்த்தம் என்ன பிரபு? பிரபாவதி தங்கள் மருமகளாக போகிறாளா? ஏ யோகினியே, பிரத்யும்னன் பிரபாவதியின் திருமணத்தால் தீயவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எப்போதும் நான் அதர்மங்களுக்கும் அதர்மக்காரர்களுக்குமே எதிரி. அவர்களது குற்றமற்ற உறவினர்களுக்கு விரோதி அல்ல என்று, அவர்களுடன் எனக்கு எந்த விரோதமும் இல்லை. அவர்கள் அனைவரும் என்னவர்கள்? பிரபு, நீங்கள் அருளாளர், நீங்கள் அருளாளர் பிரபு. ஏ அசுர அரசி, நாம் இரவின் இருளை பயன்படுத்தி துவாரகையை தாக்க திட்டமிட்டோம். ஆனால் நாம் துவாரகையின் எல்லையிலேயே கூடாரமிட்டு தங்கிவிட்டோம். எல்லை விஸ்வாஸ், அந்த கிருஷ்ணனுக்கு பயந்து இரவின் இருளிலே சென்று தாக்குவதற்கு எந்த அவசியமும் இல்லை. எனது பலத்தினை கண்டு அந்த இடையன் தான் அஞ்சி நடுங்க வேண்டும். அது எவ்வாறு அசுர அரசி? வாரகா நகரின் முக்கிய வாயில்களின் முன்னால் நமது படைகளின் அணிவகுப்பு. வாரகா கிருஷ்ணருக்கும் அந்த பலராமருக்கும் இது ஒரு அறைகூவலாகும். ஆனால் இத்துடன் நான் இருந்துவிடப் போவதில்லை. நான் எனது தூதனையும் துவாரகா கிருஷ்ணனிடம் அனுப்பி வைப்பேன். ஆனால் தூதனை அனுப்ப என்ன அவசியம் அசுர அரசே? நாம் அசுரர்கள், அதனால் ராஜநீதிப்படி நடப்பது நமக்கு அவசியம் அல்ல. இருப்பினும் நான் ஆள விரும்பும் இந்த உலகிற்கு நான் அந்த கிருஷ்ணரை தோற்கடித்து காட்ட விரும்புகிறேன். அதுவே எனது லட்சியம். அந்த கிருஷ்ணரை தோற்கடிக்க எந்த கபடஜாலங்களையும் பயன்படுத்த நான் விரும்பவில்லை. நான் எனது சார்பில் மாயாவி அசுரன் ஒருவனை தூதனாக அனுப்பப் போகிறேன். ஆனால் என்ன செய்தி அனுப்புவீர்கள்? எனது நோக்கம் உனக்கு தெரியும். அதனால் அந்த நோக்கத்தையே நமது செய்தியாக அனுப்பி வைப்பேன். தூதனுக்கு எத்தகைய வார்த்தைகளையும் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் தூது செல்பவனின் உருவினில் நானே துவாரகாவின் தர்பாரில் கர்ஜிப்பேன். துவாரகாதீசர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அசுர அரசர் வஜ்ரநாபின் தூதனது வணக்கம். ஏ ராஜதூதனே, ராஜா வஜ்ரநாபிடமிருந்து என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய் சொல் ராஜதூதனே. உனக்கு அபயம் உண்டு. ஏ இடையனே, நீ பூ உலகில் செய்த பாவங்களுக்காக நான் உன்னை தண்டிக்கப் போகிறேன். தூதரே, உனக்கு தண்டனையை நானே அளிக்கிறேன். பலராமண்ணா, கண்ணா, கண்ணனை எவரேனும் தகாத வார்த்தைகளில் பேசினால் அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை இழந்து விடுவார்கள். நில்லுங்கள் பலராமண்ணா. ஏன் தடுக்கிறாய் கண்ணா?
இவன் உன்னை பலராம் அண்ணா, இவன் தூதன், ராஜா வஜ்ரநாபின் தூதன். வஜ்ரநாப் அனுப்பியுள்ள செய்தியை அப்படியே சொல்வது இவனது தர்மம். இச்சமயம் இவன் தனது கடமையே செய்கிறான். அவனது செய்தியை மேலே கூற விடுங்கள் பலராமண்ணா. நாமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா வஜ்ரநாபின் இதயத்தில் நம் மீது எத்தனை வெறுப்பு இருக்கிறது என்று? ஏ ராஜதூதனே, நீ உனது ராஜா வஜ்ரநாபின் செய்தியை சொல். ஹே கிருஷ்ணா, நீ மகா தந்திரக்காரன். உனது அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்டு மந்தையை ஒன்று குட்டி அந்த ஆட்டு மந்தைக்கு உனது போலித்தனத்தை போதிக்கிறாயா? ஆனால் நீ போலி போதனைக்கு கூட அருகதையற்றவன். போதிக்க தகுதியுள்ளவன் நான் ஒருவன் மட்டும்தான். வஜ்ரநாபாகிய நான் பூலோகவாசிகளுக்கு மட்டுமல்ல, உனக்கும் கடவுளாவேன். தூதரே, அமைதியாக செயல்படுங்கள் பலராமண்ணா. என்ன நேர்ந்தது? அமைதியாகவா? இந்த தூதர் இங்கு அமைதிக்காக வரவில்லை கண்ணா. இவனது செய்தி அமைதியின்மையை விளைவிக்கின்றது. இவன் உன்னை அவமதிக்கான் கண்ணா. நான் இதை எப்படி சகித்துக் கொள்வது? பலராமண்ணா, இவன் அவமதிக்கவில்லை. இவன் ஒரு சாதாரண தூதன். ராஜா வஜ்ரநாப் தான் அவமதிக்கின்றான். அவன் தன்னைத்தானே ஒரு கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். இவனது செய்தியை சொல்ல அனுமதியுங்கள். ஹே இடையனே, நீ எனக்கு சமமாக முயன்று தவறை செய்து வந்துள்ளாய். ஆனால் நான் உன்னை எப்போதும் மன்னித்து வந்துள்ளேன். ஆனால் இப்போது உனது மகன் பிரத்யும்னன் எனது மகள் பிரபாவதியை மயக்கி மாபெரும் தவறு செய்து விட்டான். அதற்காக நான் அவனை மன்னிக்க மாட்டேன், உன்னையும் தான். நான் துவாரகா எல்லையில் உனக்காக கூடாரமிட்டு காத்துக் கொண்டிருப்பேன். நீ என்னை வந்து சரணடைந்தால் நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன். இல்லையெனில் உனக்கும் உனது சகோதரன் பலராமன் மற்றும் உன் மகன் பிரத்யும்னனுக்கும் மரண தண்டனை வழங்குவேன். மரண தண்டனை! மரண தண்டனையை நானே உனக்கு வழங்குகிறேன். பலராமண்ணா, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இவன் வஜ்ரநாபின் தூதன் தான், வஜ்ரநாப் அல்ல. அதோடு தூதன் என்ற முறையில் இவன் நமக்கு விருந்தினனாகிறான். ஆனால் கண்ணா, செய்தி மூலமாக வஜ்ரநாப் பெரும் அவமரியாதை செய்கிறான். இதை ஒருபோதும் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. பலராமண்ணா, ஆணவம் என்ற விஷம் வஜ்ரநாப் போன்ற அறிவற்ற மூர்கனை தாக்கிவிட்டால் அத்தகைய அறிவற்ற மூடன் தனது பலத்தையும் சக்தியையும் கண்டே பிரமித்துப் போகிறான். அவர்களுக்கு புரிவதில்லை, மற்றவரை நாசமாக்க வேண்டும் என்று முன்னேறுபவர்கள் தாங்களே இப்போது நாசத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள் என்று. பலராமண்ணா, இவனை வஜ்ரநாபின் செய்தியை முடிக்க விடுங்கள். பிறகு நாம் அனைவரும் கூடி வஜ்ரநாபின் எதிர்காலத்தை பற்றி ஒரு முடிவெடுக்கலாம். ஏ ராஜதூதனே, நீ உனது மன்னன் வஜ்ரநாபின் செய்தியை நிறைவு செய். ஹே கிருஷ்ணா, நினைவிருக்கட்டும், குழலூதியும் கும்மாளமிட்டும் போர் புரிய முடியாது. நீ ஒரு மாயாவி என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் மகா மாயாவி. அதனால் துவாரகாவின் மற்றும் உனது அழிவை விரும்பாவிடில் என்னை வந்து சரணடைந்து விடு. நான் உனக்கு ஒரு நாள் தான் அவகாசம் கொடுப்பேன். பிறகு நானே துவாரகாவிற்குள் நுழைவேன். பிறகு துவாரகாவை எவராலும் காப்பாற்ற முடியாது. வணக்கம். ஏ ராஜதூதனே, நீ கொண்டு வந்த ராஜா வஜ்ரநாபின் செய்தியை நாங்கள் கேட்டோம். நாங்கள் விரைவிலேயே எங்கள் பதிலை அவருக்கு தெரிவிப்போம். விரைவாகவா? விரைவாக என்ன கண்ணா? நாம் இப்போதே பதில் தருகிறோம். அந்த பதில் யுத்தம். ஆம் யுத்தம். ஆம் யுத்தம். பிரபு, யுத்தம் என்ற முழக்கம் இன்று ராஜதர்பாரின் சுவர்களில் எதிரொலித்தது. அதை நினைக்கும் போது என் மனம் தவிக்கின்றது. தேவி, எனக்கு தெரியும் உனக்கு போர் என்றால் பிடிக்காது என்று. இருந்தும்
போர் என்று ஒன்று வந்துவிட்டால் வாளுக்கு வாளால்தான் பதில் கொடுக்க முடியும். தேவி, உனக்கு தெரியாதா, தர்ம அதர்மத்தின் போரில் தர்மம்தான் வெல்லும் என்று? அப்படியும் ஏன் கவலை? எனக்கு தெரியும் பிரபு, வெற்றி தர்மத்திற்குத்தான், வெற்றி உங்களுக்குத்தான் என்று. பிறகு உனது கவலைக்கு காரணம் என்ன? எனது கவலைக்கு காரணம் அசுர அரசன் வஜ்ரநாப் தான். வஜ்ரநாப் நமது எதிரி அல்லவா? ஆம், ஆனால் அவர் உங்கள் வருங்கால சம்பந்தியும் ஆவார். தவிர சம்பந்திகள் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிட மாட்டார்கள், தழுவிக் கொள்வார்கள். பிரபு, எனக்கு தெரியும் என்னை போல் நீங்களும் இந்த போரை விரும்பவில்லை என்று. ஆனால் பெரிய அண்ணாவின் கோபத்தை தணிய வைப்பதற்காக நீங்கள் இன்று ராஜ தர்பாரில் வஜ்ரநாபின் தூதன் முன்பு அவர் யுத்தம் என்று முழங்கியதை தடுக்கவில்லை அல்லவா? தேவி, நீ என் மனதில் உள்ளவைகளை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறாயே. உங்கள் தர்மபத்னி அல்லவா பிரபு, இன்று ராஜ தர்பாரில் பெரியண்ணாவின் முழக்கத்தை தடுக்காமல் விட்டு நீங்கள் உங்களது தம்பி என்ற கடமையை காத்தீர்கள். அதை போல சம்பந்தி என்ற கடமையை காக்க மாட்டீர்களா? வஜ்ரநாப் சம்பந்தி என்ற மரியாதையை மறந்திருக்கிறான், அதனால் அதை அவனுக்கு நினைவுபடுத்த மாட்டீர்களா? தேவி, தர்மம் மற்றும் யுத்த நியதிகளின் படி யுத்தத்திற்கு முன் வஜ்ரநாபிடம் நான் அமைதிக்கான தூதனை அனுப்ப இருந்தேன். ஆனால் மிக நல்ல யோசனை தந்தாய், நமக்கு சம்பந்தியாகப் போவதை நினைவுபடுத்தினாய், அதனால் இந்த அமைதி தூதனுக்கு ஒரு புது வடிவம் தந்தாய். தேவி, இனி நான் எனது வருங்கால சம்பந்தி வஜ்ரநாபின் இடத்திற்கு விரைவாக சென்று அவனுக்கு புரிய வைக்க முயற்சிப்பேன். யார் நீ? நான் தான் உன் வருங்கால சம்பந்தி கிருஷ்ணன். கிருஷ்ணனா? என்றால் உனது சம்பந்தியை வரவேற்க ஆவலாக இருக்கின்றாய். இது மிக நல்ல செய்தி, வா தழுவிக்கொள். உன்னை நான் அல்ல, எனது வாழ்தான் தழுவப் போகிறது. வஜ்ரநாப், நீ ஒரு நிராயுத பாணியை வாழெடுத்து தாக்கும் அளவுக்கு கண்ணியமற்றவனா? நீ எனது கூடாரத்திற்குள் நிராயுத பாணியாக வந்திருப்பதை நான் பார்க்கவே இல்லை. நிராயுத பாணியாக நீ வந்ததற்கான அர்த்தம் என்னிடம் சரணடைய வந்துள்ளாய் என்பது தானே? சரணடைவதற்கு அல்ல, சம்பந்தம் செய்ய வந்துள்ளேன். உனது மகள் ராஜகுமாரி பிரபாவதியை எனது மகன் யுவராஜன் பிரத்யும்னனுக்கு மணமுடிக்க வந்தேன். ஜாக்கிரதையினே, என் மகள் ஒன்றும் இழைச்சி அல்ல உன் மகனை மணப்பதற்கு. பிரபாவதி எனது மகனை விரும்புகின்றாள். வஜ்ரபுரில் விரும்புவதே நடக்கும், ஆனால் நான் பிரபாவதி விரும்புவதை விரும்பவில்லை. பிரபாவதி பிரத்யும்னனை நினைக்க கூடாது. ராஜகுமாரி பிரபாவதிக்கு நான் இவ்வாறு ஆணையிட்டிருக்கிறேன். பார் வஜ்ரநாப், எப்போதும் காதல் எந்த அரசனின் ஆணைக்கும் கட்டுப்பட்டதில்லை. அப்படி என் மகள் எனது ஆணையை மீறிவிட்டால் அப்போது என்னுடைய வீரவாள் அவளின் ரத்தத்தால் சிவந்துவிடும். அவள் என்னால் வாயை திறக்கவே மாட்டாள். பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை தங்கள் அதிகாரத்தை கொண்டு அடக்கக் கூடாது. பிரபாவதியும் பிரத்யும்னனும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர், அதனால் இருவரையும் திருமணம் எனும் பவித்ர உறவில் இணைப்பதே சரி. விவாகமா? இதை நீ ஏன் கூறுகிறாய் என்றால், துவாரகை சுற்றி முற்றுகையிட்டு விட்ட எனது படையினை கண்டு பயந்து விட்டாய், அதனால் என்னிடம் சரணடைய விரும்புகிறாய். ஆனால் துவாரகை கிருஷ்ணனுக்கு சரணடைய சற்று வெட்கமாக இருக்கிறது, அதனால் திருமணம் செய்வதன் மூலமாக உன்னையும் துவாரகையும் காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறாய். நீ
அப்படித்தானே? போரிலிருந்து அனைவரையும் நான் காப்பாற்ற விரும்புகிறேன். ஆனால் உன்னால் காப்பாற்ற முடியாது. நாளை யுத்தம் நடக்கும். நீயும் உன்னோடு உனது அண்ணன் பலராமனும் பத்யும்னன் மற்றும் அனைத்து துவாரகா நகரம் அனைத்துமே என் கைகளால் நாசமாக்கப்பட்டுவிடும். ஏ அசுர அரசே வஜ்ரநாப், உண்மையான ஆனந்தம் நாசம் செய்வதில்லை, உருவாக்குவதில் உள்ளது. உண்மையான மகிழ்ச்சி பிரிப்பதில் இல்லை, இணைப்பதில் இருக்கிறது. அதனால்தான் பிரபாவதியையும் பிரத்யும்னனையும் உறவில் இணைக்க விரும்புகின்றேன். இரண்டு ராஜ்யங்களையும் சம்பந்தத்தால் இணைக்க விரும்புகிறேன். அவற்றை இன்னும் பலமிக்கதாக்க விரும்புகிறேன். சக்திக்கே சக்தி அவசியமில்லை, ஏனெனில் நானே சக்தி நிறைந்தவன். அதனால் நீ என்னை சம்பந்தியாக்கிக் கொண்டு எனது சக்தியினை வைத்து பயன்பட விரும்புகிறாய். ஆனால் உனது இந்த திருமண ஏற்பாட்டினை என் கால் தூசுக்கு சமமாக நினைக்கிறேன். திருமண ஏற்பாட்டுடன் சமாதான தூதையும் சேர்த்து வைத்து போருக்கு முன்பு தர்ம யுத்தத்தின் நியதிகளை கடைபிடித்தேன். அப்போதும் நீ அந்த கோரிக்கையை பலமுறை நான் அறிவுறுத்தியும் உதாசீனப்படுத்தினாய். இது நல்லதற்கல்ல. இனி எப்படி யுத்தம் நிகழ்ந்தால் பிறகு அதன் பயங்கர விளைவுகளுக்கு நீதான் பொறுப்பு. எனது கூடாரத்தில் வந்து என்னையே மிரட்டுகிறாயா? நான் உன்னை இக்கணமே சிறைபிடிக்கிறேன் பார். உன்னால் அது முடியாது, ஏனெனில் உனது அனைத்து வீரர்களையும் நான் செயலிழக்க செய்து விட்டேன். நீ உனது மாய வேலைகளை காட்டிவிட்டாயா? இனி எனது மகா மாய வேலைகளை காட்டுகிறேன் பார். அப்படியா? காவலர்களே, இந்த துவாரகை கிருஷ்ணனை சிறைபிடியுங்கள். அப்படியா? வஜ்ரநாப், நீ என்னை மாயத்தாலும் வெல்ல முடியாது, யுத்தத்தாலும் வெல்ல முடியாது. அதனால் இனிமேலாவது யுத்தத்தை மறந்துவிடு, இல்லையேல் பாதிப்பு உனக்குத்தான். அப்போது எது நடக்கிறதென்று யுத்தகளத்திலே பார்க்கலாம். உன் இஷ்டப்படியே.
கிருஷ்ணா.